வணக்கம், வெல்கம் டு நீ 360 டிகிரி தமிழ். டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்துட்டே இருக்கோம். இது ஒரு டைப் ஆஃப் மோஷன். என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன். சோ சர்க்குலர் மோஷன் ஒண்ணு போன வீடியோல பார்த்தோம், ரொட்டேஷனல் மோஷன்ன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷனோட டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். ஏன்னா டெஃபினிஷன் தான் ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன் நானு. சோ டெஃபினிஷன் பார்த்துக்கோம். ரொட்டேஷனல் மோஷனோட டெஃபினிஷன் வந்து இன்னி தமிழ்ல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சுழற்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து வட்டமா இருக்கும் அதோட பாதைன்றது. இது வந்து சுழற்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுழற்சினா நமக்கு என்ன டக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா பம்பரம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் கீழே சொல்றேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துவோம். சேஞ்ச் இன் பொசிஷன் கேன் பி டிட்டர்மைன்டு த்ரூ மெஷர்மெண்ட். சோ வட்டமா ஒரு இதுல சுத்தி வந்துட்டு இருக்கு, ஏல இருந்து திரும்ப சுத்தி ஏக்கு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வேற சுழற்சி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜியோகிராஃபி படிச்சிருப்பீங்க. ஜியோகிராஃபில நம்மளோட எர்த் எப்படி ஆகுது, ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்களா. அதாவது ரொட்டேட் ஆகுதுன்றது என்ன அப்படின்னா சூரியனை சுத்தி வருதுன்றது சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா தன்னோட அச்சை பொறுத்து சுழலுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் சென்டர் ஆக்சிஸ வச்சு நம்ம எர்த்து சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு 23.5 டிகிரி டில்ட்டா சுத்தி வந்துகிட்டு இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, யுரேனஸ் எப்படி சுத்துதுன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு அதுக்கு. சோ அது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எர்த்துக்கும் யுரேனஸ்க்கும் என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா, சோ அப்படி அவ்வளவுதான். இந்த ரொட்டேஷனலை பொறுத்தவரைக்கும் இன்னொரு ஒரு வார்த்தை ஒண்ணு வருது, என்ன அப்படின்னா ரோலிங் சொல்லுவாங்க. சோ ரொட்டேஷனலுக்கு ரோலிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெக்டிலினியர் சொல்லி ஒண்ணு பார்த்தோமா, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல போறது பிளஸ் ரொட்டேட் ஆகிட்டே போறது. இது இன்னும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஃபுட்பாலை நம்ம எப்படி எத்துறோம், நம்ம எத்துறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போகும், அந்த பால் உருண்டுகிட்டே போகுமா. சோ அதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோலிங் சொல்லி சொல்றாங்க. இந்த கோவில் எல்லாம் அங்க பிரதர்சனம் பண்ணுவாங்கல்ல, சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரோலிங்றது அதுதான். சோ ரொட்டேட்டிங் ரெக்டிலீனியர் பிளஸ் ரொட்டேஷனல் இதுதான் சேர்ந்தது என்ன அப்படின்னா ரோலிங் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இப்ப மூணுக்கும் வித்தியாசம் நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன்ன்றது தான் என்ன அப்படின்னா 7th, 8th, 11th, 12th பிசிக்ஸ்ல மேஜரா நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா யூஸா இருக்க போகுது, யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா, சோ கர்வ்லிங்கர்னா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். என்ன பார்த்தோம், அதாவது ஏல இருந்து பிக்கு ஒரு கர்வா ஒரு கர்வ் பாத்துல போறது. எக்ஸாம்பிள் என்ன, கிரிக்கெட்ல பால் நம்ம ஃபோர் அடிக்கிறோம். சோ ஃபோர் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த பால் இங்க இருந்து இப்படி ஒரு கர்வா போகுது. தென் செகண்ட் என்ன, ராக்கெட். ராக்கெட் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா வச்சு நம்ம லான்ச் பண்றோம், அது போய் கர்வா தான் போய் நம்மளோட சேட்டலைட்டை கொண்டு போய் அதோட பாத்துல வந்து பிக்ஸ் பண்ணி வைக்கிது. ஓகேவா, சோ கர்வ் லீனியர்னா இதுதான். அடுத்து சர்க்குலர், வட்டமா சுத்துறது. இதுக்கு என்ன நம்ம சொன்னோம், ஃபேன். ஃபேன்ல என்ன பண்ணணும்னா அந்த பிளேடுன்றது 1, 2, 3 போட்டுக்க சொன்னோம்னா, அப்ப அது ஒரு 1வது பொசிஷன்ல ஃபேன் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் சுத்தி மூவ் ஆகி அந்த இடத்துக்கு போயிடும். சோ 2வது பிளேடு வேற இடத்துக்கு போயிடும், 3வது பிளேடு நமக்கு நேரம் வந்துடும், அப்ப அது சேஞ்ச் ஆயிருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கிளாக்ல என்ன சொன்னோம், அந்த முள் உள்ள இருக்க முள் பாத்தீங்க அப்படின்னா சுத்தி வர்றதை என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் சொல்லி சொல்லிக்கலாம். ரொட்டேஷனல் மோஷன் தான் என்ன அப்படின்னா இதுதான் நம்மளால ஈஸியா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இதுல டவுட்டே வரவே கூடாது. பாத்துக்கோங்க, சுழற்சி தன்னோட அச்சை பொறுத்து சுழல்றது. சோ எர்த் சொன்னோமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா காரோட வீல், சரியா காரோட வீல் சுத்துறது. இன்னி கொஞ்சம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பைக்கை வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வீல ஜஸ்ட் இப்படி சுத்தி விட்டீங்க அப்படின்னா அது சுத்துமா. அதுக்கப்புறம் நம்ம அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகி கொண்டு போறோம் அப்படின்னா அது வந்து ரொட்டேஷனல்னு சொல்றோம். ஓகேவா, அடுத்து நம்மளோட எர்த் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த இந்த லெசன்ல நம்ம என்னென்ன மோஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரெக்டிலீனியர் பார்த்தோம், கர்வ் லீனியர் என்னன்னு பார்த்தோம், சர்க்குலர் மோஷன்னா என்னன்னு பார்த்திருக்கோம், அடுத்து ரொட்டேஷனல் மோஷன்னா என்னன்னு பார்த்திருக்கோம். நாளையும் போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்கிறாதீங்க. இந்த ரோலிங்ன்றது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட பியரிங் சொல்லுவாங்க, அதாவது இந்த சைக்கிள்லாம் யூஸ் பண்றப்ப இந்த சின்ன சின்ன பால்ரஸ் பால்ஸ் எல்லாம் இருக்குமே, அது வந்து ஒரு இதா இருக்கும். நீங்க அதை முடிஞ்சா எடுத்து பாருங்க அது எப்படி இதா இருக்குன்றது. அது தன்னோட அச்சை பொறுத்தும் சுழலும், இதுவும் சுத்தி வந்துட்டு இருக்கணும் நமக்கு.
ஓகேவா சோ அதனால ஞாபகம் வச்சுக்கங்க சோ ரோலிங் பத்தி கவலைப்படாதீங்க இந்த நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல எல்லாமே பாப்போம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லெசனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू